மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 4.4 7வது கணக்குரிய விடையை பார்க்க போகிறோம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ ஏவும் பியும் அந்த வேலையை சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாட்களில் முடித்தாங்க அப்படின்னா 12 நாட்களில் முடித்தாங்க. வேலைன்னு வந்துட்டாலே 1 பைன் போடணும். அடுத்ததா பி மற்றும் சி, யார் பியும் சியும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடித்தாங்க அப்படின்னா 15 நாட்களில் முடித்தாங்க. திரும்ப அதே வேலையை ஏசி, ஏவும் சியும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடித்தாங்க அப்படின்னா 20 நாட்களில் முடித்தாங்க. அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொருவரும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சம்பளம் கொடுத்துருக்க எழுதிட்டோம். இந்த சமன்பாடு 1னு வச்சுக்கோங்க, இந்த சமன்பாடு 2னு வச்சுக்கோங்க, இந்த சமன்பாடு 3னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த 3 சமன்பாடை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கூட்ட போகிறோம். சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3. 3யும் கூட்டலாமா? அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு, இந்த பக்கம் எழுதுங்க, 1/12, 1/15, 1/20. எழுதியாச்சா? இப்போ கூட்டலில் இருந்தாலே நமக்கு பகுதி 1 போல இருக்கணும். ஆனால் இங்கே பகுதி இங்கே 12 இருக்கு, இங்கே 15 இருக்கு, இங்கே 20 இருக்கு. அப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே மீச்சிமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடுக்க போகிறோம். எதுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா 12, 15, 20க்கு எடுக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு எந்த பேரில் போடலாம்? நம்ம 3வது பேரில் போடலாமா? போட்டால் என்ன வரும்? 12 எந்த இடத்துல வரும்? 4 அப்படிங்கிற இடத்துல வருமா? 15 எந்த இடத்துல வரும்? 3வது பாட்டில் 5, 3, 15 20 3வது பாட்டில் வராது. ஸோ 20 அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா போட்டுக்கோங்க, சரியாப்பா? இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 5வது பாட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போட போகிறோம். ஏன்னா இந்த 5, 20 5வது பாட்டில் வரும். ஸோ 5வது பாட்டில் போட போகிறோம். 4 வராது. ஸோ 4 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே 5, 5 எத்தனை 5, 20 4, 5, 20. இப்போ இந்த 2 4 எந்த பாடல வரும்? 4வது பாடல வருமா? போட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே 1, 1, 1. அப்போ பெருக்குங்க, 3 × 5 × 4 பெருக்குனா என்னப்பா வருது? 3 × 15 × 4 15னாங்க எவ்வளவு? 60. அப்போ இந்த கீழே உள்ள பகுதியை ஃபுல்லாக நம்ம எதா மாற்ற போகிறோம் அப்படின்னா 60 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பக்கம் உள்ளதை கூட்டிக்கலாமா? இங்கே 1A, இங்கே 1A. இப்போ கூட்டினீங்கன்னா எனக்கு எத்தனை ஏப்பா வரும்? 2A வருமா? ப்ளஸ் இங்கே 1B, இங்கே 1B. கூட்டிங்கன்னா எத்தனை பி வரும்? 2B. ப்ளஸ் இங்கே 1C, இங்கே 1C. கூட்டிங்கன்னா என்ன டி வரும்? 2C. வந்துருச்சா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 1/12 இருக்கா? இந்த 12 நம்ம எதா மாற்றணும்? 60 மாற்றணும், சரிங்களா? இப்போ 12வது பாட்டில் எந்த இடத்துல 60 வரும் அப்படின்னா 5, 12, 60. இப்போ கீழே 5ஆல் பெருக்கினா மேலேயும் 5ஆல் பெருக்கணும், சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 1/15. அப்போ இந்த 15 60 மாற்றணும். ஏன் மீச்சியும் 60 கிடச்சிருக்கோ அதனால். அப்போ 15வது பாட்டில் எந்த இடத்துல 60 வரும் அப்படின்னா 4, 15, 60. அப்போ கீழே 4ஆல் பெருக்கினா மேலேயும் 4ஆல் பெருக்கணும், ப்ளஸ் 20. அப்போ 20வது பாட்டில் எந்த இடத்துல 60 வருதுன்னு பார்க்க போகிறோம். எந்த இடத்துல 60 வரும்? 3, 20, 60. அப்போ கீழே 3ஆல் பெருக்கினீங்கன்னா மேலேயும் நீங்கள் எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும், சரியா? இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், 2A, 2B, 2C, சரிங்களா? இப்போ பாருங்கள், 5 ப்ளஸ் 4
நான்கு ப்ளஸ் ஓர் மூணா மூணு. இப்போ கீழே பகுதி ஃபுல்லாமே என்னதான் வரும் அப்படின்னா 60 வர்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒரு 60 என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கேயும் ரெண்டு இருக்குது, இங்கேயும் ரெண்டு இருக்குது, இங்கேயும் ரெண்டு இருக்குது. இப்போ மூணுலேருந்து பொதுவாக ஒரு ரெண்டை எடுத்து எழுதிட்டேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், ஏ இருக்குமா? பியிலேருந்து ரெண்டு வெளியே எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், பி இருக்குமா? இந்த டூ சிலேருந்து இந்த ரெண்டு வெளியே எடுத்துட்டேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், எனக்கு சி மட்டும் இருக்குமா? அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அஞ்சையும் நாலையும் கூட்டிங்கன்னா என்ன வரும், ஒன்பது. ஒன்பதையும் மூணையும் கூட்டிங்கன்னா என்ன வரும், பன்னிரெண்டு. 12/60 எங்கிட்ட பெருக்கலாக இருக்கிறது. இந்த பக்கம் வரும்போது எதா மாறும், வகுத்தலாம் மாறுமா? இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ இந்த ரெண்டு எங்கே மாறும், வகுத்தல் வரும், அப்போ பை ரெண்டுன்னு வரும். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா? எதையும் கேன்சல் பண்ணலாம், இந்த ரெண்டையும் பன்னெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? ஓ ரெண்டா ரெண்டு, ஆறு ரெண்டா பன்னெண்டு. திரும்ப இந்த ஆறையும் இந்த ஆறையும் கேன்சல் பண்ணலாமா? ஓராறா ஆறு, பத்தாறா 60. இப்போ மிச்சம் நமக்கு என்ன கிடந்துருக்குன்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் என்ன, 1/10. இதை நீங்கள் சமன்பாடு 4 வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/10 கிடச்சிருக்கு. இதையும் கீழே நமக்கு மூணு வேல்யூ இருக்குது, இங்கே நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. இப்போ சமன்பாடு 4 கூட சமன்பாடு 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, நமக்கு பிசி இருக்குது. அப்போ இந்த பிசிக்கு பதிலாக இந்த மதிப்பை நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா எதுக்கு நமக்கு மதிப்பு கிடைச்சிரும் அப்படின்னா, ஏக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா மதிப்பு நமக்கு கிடைச்சிரும், சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, சமன்பாடு 4 சமன்பாடு 2 நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கழிக்க போகிறேன். சமன்பாடு 4 மைனஸ் சமன்பாடு 2. சமன்பாடு 4 என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. சமன்பாடு 4 மைனஸ் சமன்பாடு 2. சமன்பாடு 2 என்ன இருக்குன்னு பாருங்கள், பி ப்ளஸ் சி. பி ப்ளஸ் சி. அப்போ இங்கே என்ன இருக்குது, சமன்பாடு 1 என்ன இருக்குது, 1/10 மைனஸ் சமன்பாடு 2 இந்த பக்கம் என்ன இருக்குது, 1/15 இருக்கா? இந்த 1/15 இங்கே எழுதிடுங்க, சரியா? அடுத்த ஸ்டெப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படி இருக்கும். இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் பி மைனஸ் சியாக மாறும். இங்கே நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா மீச்சியம் எடுக்க போகிறோம். எதுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா 10-க்கும் 15-க்கும் எடுக்க போகிறோம். எந்த பேப்பர் எடுக்கலாம், 5 பேப்பர் எடுக்கலாமா? 5 பேப்பரில் எந்த இடத்துல 10 வரும், 2 இடத்துல வருமா, 3 இடத்துல 15 வரும். இப்போ இதை பொறுக்குங்க, 5 × 2 × 3, 10 × 3 எவ்வளவு, 30. அப்போ இந்த 10 எதா மாற்றணும் அப்படின்னா 30 தான் மாற்றணும். இப்போ 10 பேப்பரில் எந்த இடத்துல 30 வரும், 1 10 10, 20 3 10 30. கீழே 3 பொறுக்குனா மேலேயும் 3 பொறுக்கணும், மைனஸ் 1/15. 15 எதா மாற்றணும், 30 மாற்றணும். இப்போ 1 15 15, 15 30. இப்போ கீழே 2 பெருக்கினீங்கன்னா மேலேயும் 2 பெருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல். இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள், எனக்கு ஏ ஈக்குவல் டு ஓர் 3 3 மைனஸ் ஓர் 2 2. பகுதி ஃபுல்லாக எது வர மாதிரி எழுதியிருக்கோம், 30 வர மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம். இப்போ 3 2 கழிச்சிங்க அப்படின்னா எனக்கு விட என்ன கிடைக்கும், 1 வருமா? அப்போ 1/30. அப்போ ஏங்கிறவர் மட்டும் தனியாக வேலை செஞ்சார்னா எத்தனை நாள் வேலை செய்வார் அப்படின்னா 30 இணைச்சிவார் அப்படின்னா வேலை செய்வார். இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சுமா, இதே மாதிரி பிசி இணைச்சி போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பி கண்டுபிடிக்க என்ன செய்வோம், சமன்பாடு 4 சமன்பாடு 3 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சிடும் அப்படின்னா பிக்கு உண்டான மதிப்பு கிடைச்சிடும். ஏன்னா இங்கே பி இல்லையா, இங்கே ஏவும் சியும் மட்டும்தான் இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஏபிசி இருக்குது. அப்போ ஏயும் சியும் கேன்சல் ஆச்சுன்னா எதுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும், பிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். அதனால் சமன்பாடு 4 சமன்பாடு 3 கழிக்க போகிறோம்.
இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பகுதியை பாருங்கள். இங்கே பகுதி என்ன இருக்குது நமக்கு, 10 இருக்குது, இங்கே 20 இருக்குது, வேறு வேறையாக இருக்குது. ஸோ மிச்சம் எடுத்தோம்னா இதை எதால் பார்க்கலாம், 2 வகுக்கலாமா, வகுத்தா என்ன வருங்க நமக்கு, 5 வருமா, இது 2 வகுத்தீங்கன்னா என்ன வரும் எனக்கு, 10 வருமா. திரும்ப என்ன செய்யலாம், இதை 5 பல்ல போடலாமா, போட்டால் என்ன வரும், 1 5 5 2 5 10. இப்போ எல்லாத்தையும் இருக்குங்க, 2 × 5 × 2 இப்போ என்ன வரும் எனக்கு, இங்கே 10 × 2 என்னது, 20. இப்போ மீச்சி மனக்கு என்ன கிடச்சிருக்கு, 20 கிடச்சிருக்கு. அப்போ இந்த 10 எதா மாற்ற போகிறோம், 20 மாற்ற போகிறோம். இது 10 20 மாற்றினா எதால் பொறுக்கணும், 2 10 20 கீழே 2 பெருக்கணிங்கன்னா மேலேயும் 2 பெருக்கணும். இங்கே எனக்கு இருக்கிறது 1/20. இப்போ இந்த மைனஸ் எங்கே போகும் அப்படின்னா உள்ளே போகும்போது குறியீடு ஃபுல்லாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா மாறும். இப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ, ப்ளஸ் சி மைனஸ் சி, சரிங்களா. இப்போ பாருங்க, இந்த ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல், ப்ளஸ் சியும் மைனஸ் ஏயும் கேன்சல், மிச்சம் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, பி மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ பகுதி பாருங்க, இங்கேயும் 20 இங்கேயும் 20, ஸோ 20 போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 2 இங்கே என்ன, 1 மைனஸ் 1. இப்போ கழிச்சிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும், 1 கிடைக்குமா, பை 20. இப்போ பி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சார்னா எத்தனை நாள் செய்வார் அப்படின்னா 20 நாள் செய்வார், சரிங்களா. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சமன்பாடு 4 சமன்பாடு 1 கழித்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்குண்டான வேல்யூ கிடைச்சிரும், சிக்கு உண்டான வேல்யூ கிடைச்சிரும். சமன்பாடு 4 என்னதுப்பா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, எழுதியாச்சா. இதுலேருந்து கழிச்ச போகிறோம், சமன்பாடு 1 கழிச்ச போகிறோம். சமன்பாடு 1 என்னது, ஏ ப்ளஸ் பி 1/10 மைனஸ் 1/12, சரியாப்பா. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம மீச்சியமாக எடுக்கணும். எதுக்கு எடுக்கணும், 10 12 எடுக்கணும். 2000 பால் எடுக்கலாமா, எடுத்தால் எனக்கு என்ன வரும், இங்கே 5 வரும், இங்கே எனக்கு என்ன வரும், 6 வரும். இந்த 2 எடுத்து ஒரே வேப்பாளில் வராது, ஸோ அப்படியே நம்ம எழுதிக்கலாம், 2 × 5 × 6 2 5 எவ்வளவு, 10 × 6 எவ்வளவு, 10 6 எவ்வளவு, 60. இப்போ இந்த 10 நான் எதா மாற்றணும் அப்படின்னா 60 மாற்றணும். அப்போ எதால் பெருக்கணும், 6 10 60 இப்போ கீழே 6 பெருக்கணும், மேலேயும் 6 பெருக்கணும், மைனஸ் 1/12. 12 பார்ல எந்த இடத்துல 60 வரும், 5 12 60 கீழே 5 பெருக்குனீங்கன்னா மேலேயும் 5 பெருக்கணும். அப்போ என்ன வரும், 1 6 6 மைனஸ் இங்கே என்ன வரும், 1 5 5 இங்கேயும் 60 இங்கேயும் 60, ரெண்டும் சேர்த்து காமனாக ஒரு 60 போட்டுக்கோங்க. இந்த ஒரு ஸ்டெப்பை மறந்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இங்கே என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு, இந்த மைனஸ் இங்கே போகும்போது மைனஸ் ஏ, இது இங்கே போகும்போது என்ன பி, மைனஸ் பி. இப்போ என்ன வரும், ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல், ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல். இப்போ மிச்சம் என்ன இருக்குது எனக்கு, சி மட்டும்தான் இருக்குது, ஓகேவா. இப்போ என்ன இருக்குது, சி ஈக்குவல் டு 6 நீங்கள் 5 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 1/60. அப்போ சி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சார்னா எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார் அப்படின்னா 60 என்ன செய்வார் அப்படின்னா செஞ்சு முடிப்பாருங்கிற ஆன்சர் வந்திருக்கு. இதை தனித்தனியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதியாச்சும் அந்த சம்முக்குண்டான ஆன்சர் முடிஞ்சது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.